बाबाजी मुत्तुकुमार पेसुरेन सेशन नम्म सरवणन इवर यारा नम्म आश्रम सीनियर मेंबर कटत रेगुलर प्राक्टिस केली केली अदोड बदल वो उ ना वो पगर्क वनकम सरवणन एपड़ी ना जी इकना जी वाकना पाती वाक रेडा प्रोव चिटिनपम अब कम नम्बर वाक माय उलक नम्बर वाक चिटिनपम इत वो नीयट मारिकेरीपमे पाती अमृत मारे अनुभव पाती अब नम्बर कलकरपम अरंदर अड़वे सर चिटिनपते पी मे मुकावासी उलक 75% 80% मूलिक नम वो नम्बर वो नम यार नम्बर आना वन नम्बर वे वोटना मरदर अदको नाक नम्बर इपे नम पत्म वर्ष उलकते ना आलपो नम निकटमाटा भयंकर अलग पर्वल नीय मुना अंदमि वाक नम कर्मा नाम सेटे चिटन पड़े चिटन सर नम्बर आनाक இந்த உலகத்துல இந்த உலகன்றது நமக்கு எது அடக்கம் அப்படினு பாத்தீனாக்கா நம்ம எதை பார்க்கறோமோ அதுதான் அதாவது நம்ம கண் பார்வை வந்து எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவுதான் நம்மளோட உலகமே புரியுதா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கண் பார்வை போதோ அதுதான் நம்ம உலகம் அதுக்கு மேல இல்ல ஏன்னா நம்ம வந்து இந்த முழுசா இந்த உலகத்தை நம்ம பார்க்க போறது இல்ல இந்த சோலார் கேலக்ஸி எல்லாம் ஒரே நேரத்துல நம்ம பார்க்க முடியாது நாம எங்க போனாலும் எந்த இடத்துல இருக்கறோமோ எவ்வளவு தூரம் நம்ம கண் பார்வை போதோ அவ்வளவுதான் நம்மளோட உலகமே இது வந்து நம்ம கண் கோளாராய் லைக் ஷார்ட் டிஸ்டன்ஸ் லாங் சைட் ஷார்ட் சைட்னு சொல்றாங்க அது ஒண்ணு நம்மளோட கர்மா ஷார்ட் சைட்னாக்க நம்ம உலகம் இன்னும் சுருங்கி போயிருக்கு லாங் சைட்னா கொஞ்சம் விரிவே அடைஞ்சிருக்கு அவ்வளவு வரைக்கும் தான் நம்மளோட உலகமே அதே மாதிரி நம்மளோட இருக்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செகண்ட்ல எங்க இருக்கோமோ அதுதான் நம்மளோட இடமே இப்ப நம்ம வந்து பெரிய மாளிகையில நம்ம வந்து வாழ்றதா இருக்கோம் நம்ம அந்த வாசப்படிய தாண்டணும்னாக்க அந்த வீடு நம்ம சொந்தம் இல்ல புரியதா இந்த வாசப்படிய நம்ம தாண்டணும்னாக்க அந்த வீடு நம்ம சொந்தம் இல்ல எந்த இடத்துல நம்ம ரோட்ல இருக்கோ இல்ல பார்க்ல இருக்கோ இல்ல பீச்ல அந்த இடம் தான் நம்ம சொந்தம் உண்மை அதுதான் திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்தாக்க அந்த வீடு நம்ம சொந்தமாயிடும் இதுதான் இயற்கையோட நீதி ஆனா நம்ம அது புரிஞ்சிக்கிறது இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்ம கையில இருக்கிற பணம் அந்த செகண்ட் என்ன இருக்கோ அதுதான் ரியல் நம்ம பேங்க் பேலன்ஸ் இல்லட்டி வீட்ல பீரோல இல்லட்டி எந்த இடத்துல எவ்வளவு நாள் கோடி கணக்குல பணம் இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு யூஸே ஆக போறது இல்ல அந்த செகண்ட்ல நம்ம கிட்ட பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ அதுதான் உண்மை இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தார் அவர் என்ன பண்ணாருனாக்க ஒரு ஏதோ ஒரு சின்ன தப்புல கோர்ட்ல போய் बदल सल जड्जी मुना जड् इवर यार जड्जी पड़ा और चंडने कुछ अभी मतवल चंडने आना को पाता अभी दंडने एपीनाकर फैन वो रूपा अद चिल कटो अवर कटो फोन वांगी वैसेटार जड् वांगी वैसेटार நீங்க அந்த 1 ரூபாவை சில்லறையா 1 ஹவர்ல கட்டணும் இல்லனாக்க உங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் அப்படினு குடுத்துட்டார் இப்போ யுவர் பாக்கெட்ல லைக் பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் செக் புக் எல்லாமே இருக்கு ஆனா 1 ரூபா இல்ல
அவர் என்ன பண்றாரு, ஒன் ஹவர் தான் டைம் இருக்கு. ஸோ வீட்டுக்கும் போயிட்டு வர முடியாது, ஏன்னா வீடு வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. வீட்டுக்கும் போக முடியாது, மற்றவங்களுக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து வெளியூர்ல இருக்காரு. இவர் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, ஏன்னா சொந்த ஊர்ல இருந்தாக்கா மக்களுக்கு தெரியும், வெளியூர்ல இருக்காரு தெரியாது. அதனால இவர் கையில வந்து 1000 ரூபா அந்த நோட்லாம் இருக்கு, 500 ரூபா நோட் எல்லாமே இருக்கு, ஆனால் அந்த 1 ரூபா இல்லை. இவர் போய் கடையில போய் சில்லற கேட்கிறாரு, யாரும் காலங்கத்தால சில்லற இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கடைசியில் அவருக்கு உதவுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன். ஓ, ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபாய்க்கு உண்டான சில்லறையை அவர் வாங்கத்துக்குள்ள படாத பாடுபட்டார். அவன் சில்ற பிச்சைக்காரனுக்கு இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கூட தெரியாது. 1 ரூபாய்க்கு போய் 500 ரூபா கொடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு, ஏன்னா அவனோட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் எப்படி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி பிச்சைக்காரக்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு சில்லற, அதாவது 10 பைசாவா வாங்கி எடுத்துட்டு வந்து கரெக்டாக அந்த 1 ஹவருக்குள்ள அவர் வந்து கட்டிடுறார். ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னாக்கா, நம்ம கையில் எவ்வளோ பேங்க்ல இதில் எவ்வளோ இருக்கான், ஆனால் அந்த செகண்டில் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுதான் உண்மையான காசு. அதே மாதிரி தான் உணவு கூட, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன உணவு கிடைக்குதோ அதுதான் நம்மளோட உணவு. வீட்டில் வந்து வடை பாயசம் இல்லாட்டி இப்படி அது இதெல்லாம் உட்காந்து இஷ்டத்துக்கு விருந்தே சாப்பிடலாம், டெய்லி 3 வேளையும் விருந்து சாப்பிடலாம். இப்போ ஒருத்தர் வந்து காரில் போகிறார், வெளியூருக்கு போகிற வழியில் வழியில் காடு இல்லாட்டி ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், போகிறாரு, வண்டி பஞ்சர் ஆகிடுது. அங்கே வந்து ஹோட்டலோ இல்லாட்டி எதுவுமே கிடையாது, இவருக்கு பசி எடுத்துக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஃபோனு வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபோனும் பேச முடியாது. அப்போ அவர் உணவு எது, அங்கே எது கிடைக்குதோ அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு குடிசை, ஏன்னா கிராமம் தானே அது, குடிசையில் போய் அம்மா எதனால அவரோட நிலைமை எப்படி மாறிட்டு பாருங்க. ஸோ நம்ம அந்த நேரத்தில் கூழோ எதுவும் கஞ்சோ எது எது கழிச்சாலும் அதுதான் அவர் உணவு. புரியுதுங்களா? அதனால் இயற்கை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு எப்படி படிச்சிருக்காருனாக்கா, நம்மளுக்கு அங்கங்கே இதுதான் உண்மை. வீடுன்றது எது வீடுனாக்கா, எந்த இடத்துல இருக்காலும் அதுதான் வீடு. அதே மாதிரி சொந்த பந்தம் கூட எந்த இடத்துல அந்த சுற்றுச்சூழல் இருக்காங்களோ அவங்க தான் ரியல் சொந்தம், சொந்தமோ ஃப்ரெண்டோ ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு அவர் போய் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் அவங்களுக்கு சொந்தமே, உண்மையான சொந்தமே. இப்போ இந்த ஊர்லேயோ இல்லாட்டி இந்த தெருவிலையோ எங்கேயோ இருக்காரு, அந்த இடத்துல பக்கத்துல இவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது, பேச முடியாது. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது எங்க எங்கே இருக்காருன்னு தெரியாது. அந்த இடத்துல இருக்கிறவங்க நல்ல மனசை பற்றி அவரை ஹெல்ப் பண்ணாக்கா தான் உண்டு, அதுதான் உண்மையான சொன்னோம். அதுக்கப்புறம் 1000 பேர் வந்து ப்ரோஜனம் கிடைக்கும், அந்த செகண்டில் யார் இருக்காங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு சொந்தம். அதே மாதிரி இவர் வந்து நிலையானதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இவர் கோடீஸ்வரர் எப்பவுமே இருப்பார் அப்படின்னு சொன்னோம்னா சொல்ல முடியாது, ஏன்னா திடீர்னு வந்து யாருன்னா 4 பேர் அடித்து போட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துன்னு போயிடலாம். இவருக்கு வந்து மனநோய் இல்லாட்டி தன்னை யாருன்றதே அடையாளம் தெரியாது அவருக்கு, அந்த மாதிரி ஒரு காலத்தில் போயிடுறாரு, கோமாலையோ இல்லாட்டி எதுலையோ போயிடுறாரு, இல்லாட்டி பழச எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அப்போது அவரோட நிலை என்ன, அவரே யாருன்னு அவருக்கே தெரியாது அந்த இடத்துல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதாக சொன்னேனாக்கா, நான் டிவியில் வந்து ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தேன். எம்ஜிஆர் வந்து நல்ல படிப்பு நிறைய இருந்தது, சொத்து சுகம் பிஸ்னஸ் எல்லாம் இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தில் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் தன்னை யாரையும் மறந்துடுறாரு. அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரனாக இருக்கார். இவர் வந்து அவருக்கு தெரியாது வேலைக்காரன், அவங்க வந்து இவர் வேலைக்காரனாக ஒரு கோமாலியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வீட்டு வேலைக்காரியை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. அப்போ தான் அவர் வந்து தான் பெரிய செல்வந்தர், நல்ல படிப்பறிவாளி, அந்த மாதிரி அவருக்கு ஞாபகம் வருது. இன்கேஸ் ஞாபகம் வரலன்னாக்கா, அப்போ அவர் காலம் பூரா அவர் அவராக தான் இருந்திருக்கணும். ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை, இது நான் பார்த்த சப்ஜெக்டாக அதை பிடிச்சிருந்தது, அதனால் உங்களுக்கு இப்போ பார்க்குறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுமே இருக்காங்க ஈஸியாக. ஸோ நம்ம வந்து நிலையானது கிடையவே கிடையாது, நம்மளோட உலகமும் சின்னது தான். நம்ம என்ன சொல்லுவோம், நான் இங்கே இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கேன் இல்லாட்டி ஜப்பானுக்கு போயிருக்கேன். நீ எங்கே போனாலும் உன்னோட பார்வை எவ்வளோ தூரம் வைக்க போதோ அதுதான் உன்னோட உலகமே. உனக்கு காண்டாக்ட்லாம் நிறைய பேர் இருக்கலாம், இங்கேருந்து அங்கே இருக்கலாம், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது.
இதனால தான் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம நடக்கிறதுக்கு 2 அடி, எவ்வளோ பெரிய மாடல் மாதிரி இருந்தாலும் நம்ம படுக்கிறதுக்கு 6 அடி, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையை. இதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து இருக்கணும் சொல்ல, நல்ல வாழ்க்கை வாழணும், அப்போ தான் வந்து நம்ம அதோட கண்டினியூஷன் வந்து சிறந்த முறையில் இருக்கும். நம்ம பாட்டுட்டு இந்த மாய உலகத்தில் இருந்துக்கிட்ட இது நம்ம தான் நம்ம தான் பெரிய பலசாலியோ இல்லாட்டி நம்ம பெரிய இது நம்ம மற்றவங்க நம்மளுக்கு அடிமை அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப நல்ல முறையில் வாழ்க்கை வாழ்ந்தோம்னாக்கா அடுத்தது வந்து நல்ல நிலைக்கு நம்ம அடுத்த பிறவி வந்து நல்ல நிலைக்கு நம்ம அடைவோம். இதுதான் வந்து மாய உலகம். இந்த மாயிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணும்னு கேட்டிங்களே, எப்படி சிறந்த வாழ்க்கை வாழணும்னாக்கா இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஈகோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு கௌரவம் கீவரம் எல்லாத்தையும் விட்டுட்டு சிறந்த முறை வாழ்க்கை வாழணும். மற்றவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து பிரயோஜனமாக இருக்கணும். நம்மளை பார்த்தாக்கா மற்றவங்க என்ன சொல்லணும்னாக்கா இவரை போல வாழணும் அப்படின்ட்டு நம்மளை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து வாழணும். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பிரயோஜனமான வாழ்க்கை, மற்றவங்களுக்கு வந்து நம்ம உதாரண புருஷனாக இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தர்மம் வந்து மற்றவங்களுக்கு பண்ணணும். அது பொருளா மட்டும் இல்லை, உடல் உழைப்பால கூட நம்ம பண்ணலாம். பணம் இருக்கிறவங்க தான் தர்மம் பண்ணணும், அது அவங்களோட இது. பணம் இல்லாதவங்க வந்து உடம்பு உழைப்பால மற்றவங்களுக்கு, இன்கேஸ் யாரோ ஒரு ஏழை வராங்க அவங்க வந்து ஏதாவது தாகத்துக்கு தண்ணி கேட்கறாங்க நம்ம தண்ணி கொடுக்குறது அதுவும் ஒரு தர்மம் தான். இல்ல ஜஸ்ட் ஒரு வயசானவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் பேங்க் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அது நம்மளால முடியும், நம்ம உழைப்பால அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கூட அது ஆட் ஆகிட்டே தான் இருக்கும், நம்மளோட நல்ல கர்மால அது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னாக்கா சிறந்ததாக இருக்கும். நம்ம அடுத்த பிரிவு எடுக்கும்போது அது இன்னும் நல்ல பெட்டர் லைஃப் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த பேரின்பன்றது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம வர்ணிக்க முடியாத ஒரு ஆனந்தம். இது வந்து நிலையானது, ஏன்னா நம்ம வந்து அந்த டிவைன் கூடயே நம்ம வந்து கலந்துடும். இது எப்படி சாத்தியம்னாக்கா நம்ம இந்த சிறந்த முறையில் இந்த வாழ்க்கை வாழ்ந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து ஒரு டிவைன் சொல்லாகவே மாறிடுவோம். இதோட அனுபவ ஃப்ரூட்ஃபுல் வந்து நம்ம வந்து ருசிச்சு, இப்போ நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொல்கிறேன் அதோட இனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நம்ம வந்து அது சாப்பிட்டா தான் தெரியும். ஒரு சக்கரைன்றது நம்ம அனுபவிச்சா சாப்பிட்டா தான் அதோட இது தெரியும். இது எப்படி சாத்தியம்னாக்கா இந்த டிவைன் லைஃப்பில் நம்ம வந்து வாழ 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 அது வந்து நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா நம்மளே டிவைன் ஆகிறோம் எந்த இடத்துலயும். அதாவது சிவம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, சிவன் வேற சிவம் வேற, சிவம்ன்றது எங்கும் நிறைந்த பொருள். அந்த நிலைக்கு நம்ம வந்து அந்த பேரின்பத்தில் போயிடுவோம், அது வந்து நம்ம திரும்பி வர மாட்டோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைஞ்சிருப்போம். உதாரணத்துக்கு இந்த நம்ம அம்மனை வந்து சொல்லுவாங்க 1000 கண்ணுடையார்னு சொல்றாங்க. அது சினிமாலெல்லாம் வந்து ஒரு தப்பான உதாரணம், எப்படி உடம்பு ஃபுல்லாக கண்ணு இருக்கு, அது வந்து ஆக்சுவலாக அப்படி இல்லை. எங்கும் நிறைந்தவர் எங்கேயுமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அது உதாரணத்துக்கு 1000 கண்ணுன்னு சொல்கிறாங்க, 1000 கண்ணு 1,000,000 கண் கூட இருக்கும் அந்த அவங்களுக்கு. எங்கே எங்கே போனாலும் நம்ம எந்த இடத்துல போனாலும் அவங்களோட பார்வை நம்ம மேலே இருக்கும். அதற்காக தான் அதை வந்து 1000 கண்ணுடையார்ன்றது முன்னோர்களும் வந்து ஒரு சிம்பாலிக்காக சொன்னாங்க. சினிமாலெல்லாம் வந்து தலையில் கண் உடம்புல கண் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க, அது வந்து ஜஸ்ட் ஒரு புரியணும் இருக்க, பட் அது வந்து கான்செப்ட் அப்படி இல்லை. எங்கேயுமே நிறைந்திருக்காங்க, எங்கேயுமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து தப்பு செய்யாம நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி 1000 கண்ணுடைய அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதுதான் டிவைன் லைஃப், இதுதான் பேரின்பம். ஓகேவா? நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லோருக்கும். ஓம் பிரியா பாபாஜி நமோ.